ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் வாட்ஸ்அப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக், மசாலா பொரி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் தான். இந்த வீடியோவில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பொரிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பொரி 1 பேக்கெட் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் நச்சு வச்ச பூண்டு, வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை தோலோடையும் போட்டுக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து கோகனட் ஆயிலில் தாளிச்சிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் அடுத்தது கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச டேஸ்ட் வந்து நல்லாவே அதில் இறங்கும். அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையில் வந்து நீங்கள் தோலோடு கூட போடலாம், ஏன்னா அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி ரோஸ்டட்ன்றதுனால கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். பட் ஆனால் அந்த கார்லிக் நல்லா வந்து பொரிஞ்சிடணும் அந்த எண்ணெயில். அப்புறம் பொட்டுக்கடலை, இதுவுமே வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் ஒன்று கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதாவது சில்லி, ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது அந்த கிரவுண்ட் மேலேயும் அந்த பொட்டுக்கடலை மேலேயும் நல்ல ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும். ப்ளஸ் அந்த எல்லா பொருள் மேலேயும் நல்லா கோட்டாகி அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சில்லி பவுடரோட குவான்டிட்டியும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து பொரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பொரியை கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா, சில பொரி வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் உப்பு இல்லாமல் சல்லுன்றிருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மசாலா போடும் போதே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என் பொரியில் வந்து உப்பாக தான் இருக்குது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. இது நல்லா அந்த மசாலாக்களோட கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. காரத்துக்கு வேணால் நீங்கள் ரெட் சில்லிஸ் கூட, ட்ரை ரெட் சில்லிஸ் கூட தாளிக்கலாம். பட் நான் வெறும் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன், ஏன்னா அது நடுவில் டிஸ்டர்பன்ஸாக வரும்ன்றதுனால நான் போடல. பட் யூஸ்வலாக அதை போடுவாங்க. டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் இதை மாதிரி பொறு பொறுன்னு நல்லா சவுண்டு வரும். இதுதான் லாஸ்ட் பதம். இதை நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ டிஷ் அவுட் பண்ணிக்கலாம் வாங்க. எக்ஸலண்ட்டான காரசாரமான கார மசாலா பொரி தயாராகிடுச்சு. இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்கு. இதை வந்து ஒரு 15 நாள் கூட நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஆறுன அப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி இதை வந்து சாப்பிடலாம். இது வந்து பஃப்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப லெஸ் கேலரி தான், அதனால் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இதை வந்து நல்ல ஸ்நாக்காக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.